அவர் வந்து நான் பச்சை மயில கையெழுத்து போட்டேன்னு பெருமையை சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் பச்சை மயில கையெழுத்து போடுற இன்னும் எத்தனையோ பல்வேறு பொறுப்புகள் உள்ள நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு அண்ணாமலைன்றவர் பச்சை பச்சையாக வீடியோ எடுப்பாருன்னு மட்டும் தெரியும், அதுதான். ஆனால் அதைத்தான் அவர் தெரியாமல் அப்படி சொல்லிவிட்டார் நினைக்கிறேன். பச்சை மயில கையெழுத்து போட்டேன்னு சொல்லியிருக்கார் நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ கட்சி அது. அதனால் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் வியாபாரி. என்ன செஞ்சார், மாநில தலைவராகி வந்த உடனே என்ன பண்ணார், கடந்த தேர்தலில் இருக்கும் பொழுது, எங்கே இப்போ அந்த வீடியோ வச்சுருக்கீங்களா, எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களை அவரை எவ்வளவு பாராட்டி அதை ஆன் பண்ணுங்கப்பா, அதை கொஞ்சம் பிரஸில் நீங்கள் கொஞ்சம் கூட காமிக்கலாம், ஆன் பண்ணு. இப்போ ஒரு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுறாரு, பேசும்பொழுது தனிநபர் வெறுப்பை காமிக்கக்கூடிய வகையில், உமிழக்கூடிய வகையில் மிக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை வந்து அவர் வந்து சாடி இருக்கிறார். இதற்கு வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட ரீதியாக. இப்போ வந்து மதுரையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் மட்டும் 6000 பேர் இருக்கிறோம், தொண்டர்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். தமிழ்நாடு பரம் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் கிளர்ந்து வந்தால் என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். அதனால் நாங்கள் வந்து ஒரு நியாயமான முறையில் சட்டத்தின்படி நடக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி வந்து நம்ம மதுரை கமிஷனரை பார்த்து இதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதை தொடர்ந்து எங்களோட நிர்வாகிகள் எல்லாம் ஆன்லைனில் நம்ம டிஜிபிக்கு இருக்கட்டும், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்ப போகிறாங்க. இந்த வந்து அரசியல் வியாபாரி ஒரு தரம் கெட்ட தற்குறியான ஏட்டு சுரக்காய், படிப்புக்கு உதவாதுனாங்களே, கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஏட்டு சுரக்காயானது அவர் படிப்பு வந்து உதவலை. அவர் அங்கே என்ன பண்ணியிருந்தாருன்னு தெரில. கர்நாடகாவில் தமிழகத்தில் அவர் வந்து வெறுப்பைத்தான் வந்து விதைக்கிறார். அதனால் வந்து அங்கே சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க, முன்னாள் கவர்னர் தமிழிசை அவர்கள் எவ்வளவு பண்பாக பேசுகிறாங்க, முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாங்க, இல கணேசன் ஐயா இருக்கிறாரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க. இவங்க காலத்தில் இருந்த அந்த ஒரு சுமூகமான ஒரு நல்ல அரசியல் அண்ணாமலை செய்யலாம். இவர் ஒரு ஆஃபீஸராக இருந்து வந்தவர், அதைத்தான் எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எந்த பொறுப்பில் வந்து வந்திருக்கீங்க, நேரடியாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கீங்கன்னு. அந்த கட்சியெல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. இவர் டெபுடேஷனில் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேறு கட்சியை வளர்க்குறதுக்கு. இவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, நான் ஊழலே செய்யலைன்றார், 10 வருஷமாக நான் வந்து லஞ்சமே வாங்கலைன்றார், அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வாங்கிட்டார் அவர். அதுதான் விஷயம் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டார்ல, திமுக மேலே எத்தனை குற்றங்கள், எத்தனை இதில் கண்டுபிடிச்சாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இவர் வந்து மாநில தலைவராக இருக்கார்ல, தமிழ்நாட்டுக்கு இவர் ஏதாச்சும் சொல்லி ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரா? அதனால் அது ஒரு காளி பெருங்கை டப்பா மாதிரி மைக்கு கிடச்சா போதும், அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமாக மைக்கு கிடச்ச உடனே யாரையும் இது உதாசீனமாக பேசுகிறது, இதே வந்து ஒரு வழக்கமாக வைத்து இருக்கிறார் அவர் அண்ணாமலை. அதை தான் நாங்கள் சொல்ல வர்றோம். அவர் வந்து நாக்கை அடக்க வேண்டும், இல்லாட்டி அவருடைய நாக்கு அழுகிவிடும் என்று இந்த நேரத்தில் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம். இன்றைக்கி கமிஷனரை பார்த்து கொடுக்குறோம். நான் தொடர்ச்சியாக அவர் இதே இதில் ஈடுபடுவார் என்றால் அவர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் அவர் வந்து கால் வைக்க முடியாது. அவரை வந்து முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு தொண்டர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் நாங்கள். சார், மற்ற உதயகுமார் சார், செல்லூர்ராஜ் போன்றவர்களாம் வரலையே சார் உங்கள் கூட, நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மருத்துவரணியோட இணைச் செயலாளர் நான் வந்து கொடுக்க வந்திருக்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்தலைவர், எங்களுடைய மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழகச் செயலாளர் ஆர் பி விஜயகுமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள் நேற்றே அவருடைய கண்டன அறிக்கையை பதிவு பண்ணியிருக்கிறார். எங்களுடைய மாவட்ட கழகச் செயலாளர், மாநகர் மாவட்ட கழகச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர்ராஜ் அவர்கள் அவருடைய கண்டன அறிக்கையை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மருத்துவரணி சார்பாக நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுக்குறேன். தொண்டர்கள் எல்லாம் உணர்ச்சி வேகத்தில் இருக்கிறாங்க, உணர்ச்சி புலம்பாக இருக்கிறாங்க. அதனால் இந்த 100,000 தொண்டர்கள் கிளர்ந்து இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்றது பார்க்கணும் நம்ம. அதனால் வந்து இந்த தனி நபர் சுவேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அண்ணாமலை அவரோட பேச்சை நிப்பாட்டணும். நான் அவர் கூட சில காலம் ட்ராவல் பண்ணனால சொல்கிறேன், அவரோட குணம் தெரியும். அவர் வந்து பேப்பர் செய்தி ஆகிறதுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவர் அவர். அதனால் வந்து அவர் வந்து அரசியல் வியாபாரி என்று தான் அவரை நாங்கள் குறிப்பிட வேண்டும்.